தளபதி விஜய் நடித்த சர்க்கார் படம் இப்போ பயங்கரமாக சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கு வேர்ல்ட் வைட். அது மட்டும் இல்லாமல் நிறைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸும் க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குங்க. இது ஒரு பக்கம் குட் நியூஸாக இருந்தாலுமே சர்க்கார் படத்தோட மொத்த டீமுக்குமே நிறைய கிரிட்டிக்ஸும் கான்ட்ரவர்சிஸும் வந்துட்டே இருக்குது. ஒரு பக்கம் என்னென்னா நம்ம எச் ராஜா கலாய்க்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, என்னென்னா திருடுறதுன்னு முடிவு பண்ணிட்டா நல்ல கதையாக திருடுங்கடா அப்படின்னு போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடம்பூர் ராஜா சில சீன்ஸ்லாம் கண்டிப்பாக நீக்கி ஆகணும்னு பயங்கரமாக பொங்கி எழுந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி பொலிட்டிஷியன்ஸ்லாம் ஒரு சைடு அவங்களோட வருத்தத்தையும் கோபத்தையும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்தே ஒருத்தர் சர்க்கார் படத்தை பார்த்துட்டு அவரோட டிசப்பாயின்மெண்ட்டை தெரிவிச்சிருக்காரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம கொரியோகிராஃபர் சதீஷ் தாங்க. சதீஷ் மானாட மயிலாடன்ற ஒரு டிவி ஷோவில் டைட்டில் வின்னராக இருந்தார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அச்சம் என்பது மடமேடா வாரணம் ஆயிரம்ன்ற படத்துலையும் நடிச்சிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் என்ன ட்வீட் போட்டார்னா, சர்க்கார் தளபதி ஒன் மேன் ஆர்மி இன்டர்வெல் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு போட்டிருக்காரு. இன்டர்வெல்ல போட்டனால ஹேஷ்டாக் இன்டர்வெல்ன்ற மாதிரியும் I'm waiting அப்படினா மீதி பட எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருக்காரு. OMG பொண்ணு பாட்டு பார்த்துட்டு அவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டார் போல இருக்கு. ஏன்னா அவர் ட்வீட் எப்படி பண்ணிருக்காருனா, OMG பொண்ணு biggest disappointment அப்படின்னு சொல்லிட்டு மூணு கோமான ஆங்கிரி பொம்மையும் போட்டு வச்சிருக்காரு. இதுல இருந்து தெரியுது அவர் எவ்வளவு அப்செட்டா இருக்காருன்னு சொல்லி. விஜய் ஒரு பயங்கரமான டான்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அஸ் அ கொரியோகிராஃபர் இந்த டான்ஸ் சீக்வன்ஸ் சரியில்லைன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி இந்த ட்வீட் போட்டிருக்கலாம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் OMG பொண்ணு பாட்டு கேட்கும் போது இந்த பாட்டுக்கு பயங்கரமான டான்ஸ் சீக்வன்ஸ் பண்ணலாம்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.